திருப்பெருந்துறை அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோயில். வாழ்வு குடிகடினும் நல்லே நினைதடியோரோடல்லால் நரகம் புயினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிறதெய்வம் உன்னையல்லாதிங்கள் உத்தமனே. ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் எனும் ஊரில் அமைந்துள்ளது இந்த ஆத்மநாத சுவாமி திருக்கோயில். இங்கு மூலவராக ஆதி அந்தமில்லா ஆதிசிவன் ஆத்மநாதராகவும் தாயாராக சக்திமயமான பார்வதி தேவி யோகாம்பாளாகவும் வீற்றிருக்கின்றனர். இக்கோயிலில் பக்தர்களின் சீவனான சிவபெருமான் வடிவமில்லாமலும் லிங்க வடிவிலும் தல விருட்சமான குருந்த மர வடிவிலும் குடிகொண்டுள்ளார். தல விருட்சமான குருந்த மரம் தியான மண்டபத்திற்கு அப்பால் வடமேற்கு மூலையில் முகாமிட்டுள்ளது. இங்கு சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே கருவறையில் உள்ளார். அதன் மீது ஒரு குவளை சாற்றப்பட்டுள்ளது. இதில் குவளை உடலாகவும் அதனுள் இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறாக உடலுக்குள்ளிருக்கும் ஆத்மாவை காப்பவராக திகழ்வதால் இன்றியமையாத இந்த ஈசன் ஆத்மநாதர் என்று ஆராதிக்கப்படுகிறார். கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமையன்று இக்கோயிலின் தல விருட்சமான குருந்த மரத்தின் முன் அந்த மரத்தையே மகேசனாக நினைத்து 108 சங்குகளில் 108 மூலிகைகள் கலக்கப்பட்ட புனித நீரால் அந்த மரம் நீராட்டப்படுகிறது. குதிரை சாமி என்று இக்கோயிலில் உள்ள ஒரு சிவன் அழைக்கப்படுகிறார். மாணிக்க வாசகருக்காக குதிரைகளுடன் மதுரைக்கு சென்று அதிமர்த்தன பாண்டியனிடம் ஒப்படைத்தவர் அவர் என்று புராணம் கூறுகிறது. ஆதலால் இவர் தலையில் கொண்டையுடனும் குதிரைக்காரனைப் போல் ஆடையணிந்தும் கையில் சவுக்குடனும் இவ்வாலயத்தில் தோற்றமளிக்கிறார். இந்த ஆத்மநாதர்தான் மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக மாற்றியவர் என்றும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி வாங்கியவர் என்றும் புராணம் கூறுகிறது. தட்சனின் யாகத்திற்கு பரமசிவனின் பேச்சை மீறி சென்ற பார்வதி தாயார் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக இந்த தலத்தில் ஈசனை நினைத்து தவம் செய்தாள். இந்த ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலில் சூரிய சந்திர கிரகணங்களின் போதும் வழிபாடுகள் நடக்கின்றன. இந்த ஆலயத்தில் யானை முகத்தோன் விநாயகன் வெயிலு வந்த விநாயகர் என்ற விமர்சையாக போற்றப்படுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று ஈசனின் நாமம் பாடிய மாணிக்க வாசக பெருமான் இங்கு உருவமாக காட்சியளிக்கிறார். இங்குள்ள ஈசன் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியாக விளங்குகின்றார். இவர் இங்கு குருவாக திகழ்வதால் மாணிக்க வாசகரும் சொக்க விநாயகரும் வீரபத்ரரும் நின்றவாறே பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர்.
நித்திய மூர்த்தியே, சங்கடங்கள் தீர்த்தவனே, எனது முத்திய பக்தியை ஏற்றருளி சாந்தம் தந்தவனே, பத்தியமாக பாதம் பணிய பரகதி சேருமே. சேரும் சிவகதி சேரும் தீரும் தீயன உன்னருளால் யாரும் முனைப்பாட ஆத்ம ஞானம் கூடும். பூவுடன் சேர்ந்தனாரும் மணப்பது போல் பக்தி மணம் வீசும். பூவினையால் ஏறும் துன்பம் விலகி நன்மை அனைத்தும் நிகழும். இகழும் பழி சொல் விலகும், விழியருள் ஒளி பெற்று திகழும். ஆரூரானே உன் திருப்பாதம் பற்றினாலே, பற்றினேன் உன் பாதம் பரகதி பெறவே என்றும் முனை சுற்றினேன். இரவு பகலாக ஊனுறக்கமின்றி உடல் வற்றினேன். ஆயினும் சிவ சிவ நமவென பக்தியில் முற்றினேன். பரம்போருள் கண்டேன் நின்றேன் பக்தி கரையிலே, கரை நின்றேன் கயிலையை கண்டேன். கடவுளருளால் நிறைவென்றேன் பக்தி சிறை கொண்டேன். பரகதி அடைய விரைந்தேன் விமலனடி தொழுது நின்றேன். என் மாயத்திரை விலக கண்டேன் அருள் பெற்றேன் இனி வருந்தேன்.